பிசாசுன்னு பிசாசு இதை கொடுக்கறதுக்கு காரணமே முதல்ல உங்கள்கிட்ட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடிக்கிட்டு என்ன செய்வான், திருடிடுவான், திருடிட்டு அதை கொள்ளையடிச்சிட்டு உங்களுக்கு கொன்றுவான், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அழிக்கணும்ன்றதான் அவன் பிளான். இதெல்லாம் கொடுத்து 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 உங்களை எப்படியாவது இந்த உள்ள சேர்த்துக்குள்ள உணர்ந்து இறக்கி விட்டுருவான். மூணு காரியங்கள் கடவுள்கிட்டருந்து வர்றது கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக பைபிள் சொல்லுது. த்ரீ திங்ஸ் தட் டோன்ட் கம் ஃப்ரம் காட். யோவான் 1 John 2:16, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள். அதாவது உலகத்தின் தீய காரியங்கள், பாவமிக்க சுயத்தை திருப்திப்படுத்துகிற பொருட்களை விரும்புறது, நம்ம பார்க்குற பாவமுள்ள பொருட்களை விரும்புறது, நம்மிடம் உள்ள பொருளால் கர்வமாக இருக்கிறது. பாத்தியார் என்னென்ன வச்சிருக்கீங்க பாருங்கடா, ஷோ ஆஃப். இதில் ஒன்றுமே பிதாட்டிருந்து வர்றதில்லை அப்படின்றார். மூணு காரியங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணு என்னான்னு பார்ப்போம். மாம்சத்து நிச்சயம் என்னது? அதாவது நம்முடைய செல்ஃப் ஃப்ளஷ், உடம்புல இருக்கிற ஆசைகளை நிறைவேற்ற தான் மாம்சத்து நிச்சயம். இது டு டூ வித் அவர் பாடி. நம்ம சரீரத்தில் என்னென்ன ஆசைப்படுறோமோ, சாப்பாடு ஒன்று முக்கியமானது, எல்லாம் இந்த 5 டச்சஸ் இருக்குல்ல, தொடுறது, கண்ணில் பார்க்குறது, காலில் கேட்குறது, மூக்கில் ஸ்மெல்லு, வாயில் வர ருசி, இதெல்லாம் தான் மாம்சத்தின் இந்த சரீரத்தின் இச்சைகள். செக்ஸும் அதில் இன்வால்வ்டு. இந்த இச்சைகள்லாம், இந்த இச்சைகள் லஸ்ட் அப்படின்றதுக்கு பேர், தவறான முறையில் நல்ல காரியங்களை கூட நம்ம அனுபவிக்க ஆசைப்படுறது. அதாவது ஒரு சாப்பாடு நல்லது தான், தப்பு கிடையாது, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், நம்ம பாடிக்கு நம்ம சாப்பிடணும். ஆனால் அதே சாப்பாட்டை தின்னுக்கிட்டே இருக்கிறோம், பெருந்தினிக்காரன்றோம், 50 முட்டை சாப்பிட்டேயா, 100 இட்லி சாப்பிட போகிறையா இப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மாம்சத்தை நிச்சயம் மாறி போயிடும், அது லஸ்ட்டாயிரும், வெறி, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சில பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 ரூபா சாப்பிடும், இப்போ தானடா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லுவோம், என்னடா அவ்வளோ வளப்படுத்தி காலி பண்ணிவிட்ட, அந்த கேஸ். அப்போ சாப்பா அது நல்லதையே அது கெட்டதாக்கிடுவோம். செக்ஸுன்றது நல்லது, கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஒரு கல்யாணம் பண்ணி புருஷனும் பஞ்சாதியும் சேர்ந்து இன்வால்வ் பண்ணுறது தான் அந்த மாம்சத்தினுடைய சரியான யூஸ். அதன் மூலமாக பிள்ளையை பிறக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வந்து அதுக்குள்ளே ஆசைகள் இருக்குது, அதெல்லாம் திருப்திப்படுத்திக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். பைபிள் சொல்லுது புருஷன் பஞ்சாதிக்குள்ளே சந்தோஷமாக செக்ஸ் பண்ணி நல்லா இருக்கணும். ஆனால் அதையே வந்து கல்யாணம் பண்ணாமல் பண்ணுறதும், கல்யாணத்துக்கு பண்ணியும் வெளியே போய் பண்ணுறதும், அங்கே தான் மாம்சத்தை நிச்சயம் வர்றது. இதெல்லாம் தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். கண்களில் பார்க்குறது, இப்படி பார்க்குறோம், இது நல்லா இருக்கே, அதை எப்படியா எடுத்துக்கணும், நான் தொடணும், அதை எனக்கு வேணும், அதை பிடுங்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்கள்னால பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு வேண்டாத காரியங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறது, பார்க்காதப்பா அதெல்லாம், அது வேண்டாம், அது அவங்க என்னமோ பண்ணிகிட்டு இருக்க, நீயே பார்த்துட்டு இருக்கிறத. இச்சையோட பெண்களை பார்க்குறது, ஆண்களை பார்க்குறது. அப்போ உன் கண் என்ன சொல்லுது, அது நல்லா இருக்கும், அதை செஞ்சீன்னா அது நல்லா இருக்கும், அந்த பையன் அந்த காரை வாங்கிட்டானே, நானும் அப்படியே ஒன்று வாங்கணும் அப்படின்றது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஸோ பிதாவிட்டிருந்து வர்றது என்ன, உலகத்துலேருந்து வர்றது என்ன, ஜீவனத்தின் பெருமை. இந்த ஜீவனத்தின் பெருமைன்னா என்னென்னா, நம்ம இடத்துல இருக்கிற பொருட்கள்னால மிகவும் கர்வமாக நம்ம மம்மளே ஃபீல் பண்ணிக்கிறது, மற்றவங்களுக்கு அப்படி காட்டுறது. வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு கூப்பிட்றது எழுதி காட்டலான்றிருக்கா, என்ன இப்படி காட்டு, என்ன செய்ய போகிற, ஏய் உன்னோட பெரிய கார் வச்சுருக்கேன்டா, உன்னோட பெரிய வீட்டில் இருக்கேன்டா, உன்னோட பெரிய டைனிங் டேபிள்ரா, உன்னோட பெரிய ஃப்ரிட்ஜுரா, லேட்டஸ்ட்டாக இம்போர்ட் பண்ணியிருக்கேன்டா, இதெல்லாம் சொல்லாமல் சொல்லி காட்டுறது. அப்போ அவன்கிட்ட ஒரு பயத்தை உருவாக்குறது, நான் யாரும் தெரியுமா உனக்கு. அப்போ என்னது இது, தன்னையே என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஏமாற்றிக்கிறோம், இதில் தான் லைஃப்னு நினச்சி ஏமாத்துறோம். நோ, இது கடவுள்கிட்டருந்து வரல, கடவுள்கிட்டருந்து வரலன்னா எங்கேருந்து வந்திருக்கு, பிசாசிட்டிருந்து வந்திருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டிகிட்டு இருக்கீங்க. உலக பொருட்கள், நமக்கு தேவையில்லாத பொருட்கள், மாம்சமானாலும் கண்ணாலும் ஜீவனமானாலும், அங்கேருந்து வர்றத நீயே வச்சுக்கிட்டு இருக்கிற, பிசாசிட்டிருந்து வர்றத நீயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் நீ எல்லாமே என்ஜாய் பண்ணி தண்ணியில் போய் முடியும், அதில் போய் முடியும், அப்புறம் கொலையில் போய் முடியும், இவன் இது சண்டை சச்சரவு ஒரு சமாதானம் சுத்தமாக போயிடும்.
இந்த மூணு விஷயங்கள் இறங்குறவங்களுக்கு நிச்சயமாக பீஸ் கிடையாது, சமாதானம் கிடையாது, சிக்கலில் மாட்டிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு சிக்கல், மனநோறு, சோர்வு, நிறைய பேர் இதனால தான் ஃபுல்லாக தண்ணி போடுறது, இல்லைன்னா தூக்க மாத்திரைகளை போடுறது. மாம்சத்தை நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும், உங்களை ஒன்றுமெல்லாம் ஆக்கிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள், ஏன்னா இது பிதாவிட்டுன்னு வரல, இது நாட் ஃப்ரம் காட், த சோர்ஸ் இஸ் நாட் ஃப்ரம் ஹெவன் காட், இட் த சோர்ஸ் இஸ் ஃப்ரம் த பிட் ஆஃப் ஹெல். த சோர்ஸ் வந்து பிசாசுலேருந்து வந்தேன். பிசாசு இதை கொடுக்கறதுக்கு காரணமே முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடிக்கிட்டு என்ன செய்வான், திருடிடுவான், திருடிட்டு அதை கொள்ளையடிச்சிட்டு உங்களை கொன்றுவான், உங்களை கம்ப்ளீட்டாக அழிக்கணும்ன்றது தான் பிளான். இதெல்லாம் கொடுத்து 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 உங்களை எப்படியாவது இந்த உள்ள சேத்துக்குள்ள உணர்ந்து இறக்கி விட்டுருவான், அங்கேருந்து வெளியே வர முடியாது. நிறைய பேர் பாருங்கள், தண்ணியிலேருந்து வெளியே வர முடியாது, சிகரெட் குடிக்கிறவன் சிகரெட்லேருந்து வெளியே வர முடியாது, கஞ்சா போடுறவங்க கஞ்சாலேருந்து வெளியே வர முடியாது, ட்ரக்ஸ் பண்ணுறவன் ஒவ்வொருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டம், சிலருந்து மருந்துகளை போட ஆரம்பிச்சிட்றாங்க. இந்த மாதிரி சில சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இந்த ரெண்டாவது வீடு வச்சுக்கிறேன், மூணாவது வீடு வச்சுக்கிறேன், அஞ்சாவது, இப்படி செக்ஸில் இறங்குறவங்க, போனோகிராஃபியில் இறங்குறவங்க எல்லோரும் உள்ளவே மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் திணறது காரணம் இது பூரா ஆண்டவற்றிருந்து வரல. தயவு செஞ்சு விட்டுருங்க. இன்னைக்கு அப்படி இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு செய்தி கொடுக்குறார், ஏன்ட்ட வா மானே மாளே, நான் உனக்கு விடுதலை தரேன். ஆண்டவர்கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக ஃபுல்லு 100% ரிலீஃப் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை அதுலேருந்து விடுதலை பண்ணுவார். விடுதலை பண்ணுறதுக்கு நேரம் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, பிசாசினுடைய பிடியிலிருந்து உன்னை விடுதலை பண்ணுவார், இன்னைக்கு பண்ணுவார்.